ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டெய்லி டைம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆத்மார்த்தமான காதல் எபிசோட் நம்பர் 160. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ஏபி ரூம். பாரு கால் மேலே ஆதி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பாரு தூக்கம் கலைஞ்சு எழுந்து உட்காடுறா. அப்போ ஆதி லைட்டாக சின்னுங்கிறா. சின்னுங்க பாரு லைட்டாக காலை ஆட்டி ஆதியை தூங்க வைக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணுறா. ஆதி நல்லா தூங்குறாரு. நைட் தூக்கம் இல்லாததுனால பாருக்கு அவரை எழுப்ப மனசு வரல. அப்படியே உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே வகின்னு தூங்கிட்டுறான். இப்போ ஆதிக்கு தூக்கம் கலையுது. எழுந்து பாருவை பார்க்குறாரு. அவள் தூங்குறான். ஆதி, ஐயோ இவ கால் மேலேயே தூங்கிட்டேன் போலேயே, கால் வலிக்குமேன்னு அவள் காலை பிடிச்சி விடுறாரு. பாருக்கு தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறாள். பாரு, மாமா என்ன பண்ணுறீங்க, வேண்டாம் விடுங்க. ஆதி, சும்மா இரு, உன் கால் மேலேயே தூங்கிட்டேன் போல், வலி இல்லையா உனக்கு, அமைதியாக இரு அப்படின்னு அவள் காலை பிடிச்சி விடுறாரு. பாரு, வலியெலாம் இல்லை மாமா. அம்மா நீங்கள் எப்படி என் கால் மேலே தூங்குனீங்க? ஆதியோட மைண்ட் வாய்ஸ், நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லை போல், சொல்ல வேண்டாம் ஃபீல் பண்ணுவா. பாரு, மாமா ஆதி ரியாலிட்டிக்கு வந்து, ஆ அது இப்படி தான், நைட்டும் உனக்கு கால் பிடிச்சி விட்டுட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேம்மா. பாரு, ஏன் மாமா, நான் தான் நல்லா தூங்கிட்டேனே. ஆதி, நீ தூங்கிட்டா நான் பண்ணக்கூடாதா? என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணுவேன். பாரு ஸ்மைல்ஸ். பாரு மாமான்னு கையை விரித்து ஹக் பண்ண கூப்பிடுறான். ஆதி ஸ்மைலோடு அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. பாருவோட மைண்ட் வாய்ஸ், சாரி மாமா, நான் திரும்ப திரும்ப நடந்ததையே யோசிச்சு டிஸ்டர்ப் ஆகிறேன். அது உங்ககிட்ட நான் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. சாரி மாமா, ஐ லவ் யூ மாமா. ஆதியோட மைண்ட் வாய்ஸ், தூக்கத்தில் பேசி அழகிற அளவுக்கு நீ அந்த இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு இருக்க. நம்ம குழந்தை கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரும், ஆனால் அதுக்கு நீ நார்மல் ஆகணும். நான் உன்னை நார்மல் ஆக்குவேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி பாருவை ரிலீஸ் பண்ணி அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறான். ஆதி, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாம், மாமா போய் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். பாரு, நம்ம கீழே போகலாம் மாமா. ஆதி சொன்னால் கேட்கணும், கோ கிட்டப் அப்படின்னு எழுப்பி ஃப்ரெஷ் ஆக அனுப்பிட்டு கீழே போகிறாரு. எல்லோரும் ஹாலில் தான் இருக்காங்க. ஷாம், ஆதி குட் மார்னிங், தங்கச்சி என்ன பண்ணுறா? ஆதி, குட் மார்னிங் ஷாம், இப்போ தான் எழுந்தான், ஃப்ரெஷ் ஆகிட்டு வா காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துச்சா? ஆதி நான் காஃபி போட்டு தரேன், இருப்பா. ஆதி, வேணாம் சித்தி, நானே போடுறேன் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாரு. சர்வன்ஸ் எல்லோரும் தள்ளி நிற்கிறாங்க. ஆதி காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஹாலுக்கு வராரு. ஆதி, தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் நார்மலாக இல்லை, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ப்ளீஸ். கண்டிப்பாக எல்லோரோடவும் சகஜமாக பேசுவான். பூஜா, அண்ணா உங்களுக்கு எங்கள் மேலே கோவம் போயிடுச்சா? ஆதி எதுவும் சொல்லாமல் பூஜாவை பார்த்துட்டு போயிடுறாரு. ஆல் ஃபீல்ஸ் சிந்து. அத்தை வாங்க சாப்பிட போகலாம், எல்லோரும் வாங்க, பூஜா தேவ் வாங்கன்னு எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறா. ஷாம் ஸ்மைல்ஸ் அட் சிந்து. சிந்து, ஹலோ சார், உங்களையும் தான், வாங்க. ஷாம் சிரிச்சுட்டே போகிறாரு. சீன் ஃபேட்ஸ் அட் ஏபி ரூம். ஆதி, பண்டாட்டி இந்தா காஃபி குடி அப்படின்னு அவர் கிட்டே கொடுக்குறாரு. பாரு வாங்கி குடித்ததும் கண்டுபிடிச்சிட்டா அது ஆதி போட்டதுன்னு. ஸ்மைலோட ஃபுல்லாக அவளே குடிச்சிட்டா. ஆதி, ஓய் எனக்கு காஃபி. பாரு, ஆ என் மாமா போட்டது, நான் மட்டும்தான் குடிப்பேன். ஆதி, அது சரி. பாரு சிரிக்கிறா. அவளை ஆதி ஸ்மைலோட கண் கொட்டாமல் பார்த்துட்ருக்காரு. பாரு, என்னமாம்மா? சரி சாரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஆதி, அதெல்லாம் வேணாம் டா, நான் சும்மா தான் கேட்டேன், நீ இப்படியே சிரிச்சிட்டே இருக்கணும் சரியா? பாரு ஸ்மைல்ஸ். ஆதி, சரி நீ இரு, நான் போய் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு போக போகிறாரு. பாரு அவர் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். ஆதி, என்னம்மா? பாரு தயங்குறான். ஆதி அவள் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்டு, என்னடா சொல், என்ன வேணும்? பாரு, அது மாமா, அது வந்து. ஆதி, என்னம்மா? பாரு லைட்டாக, வயிறு வலிக்குது மாமா அப்படின்னு சொல்கிறான். ஆதி பதட்டமாக, என்ன சொல்கிற? பாரு, லைட்டாக தான் மாமா வலிக்குது, ஆனால் டாக்டர் வலிச்சா ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்கல்ல, அதான் பயமாக இருக்குது. ஆதி, நீ நீ ஃபஸ்ட்டு வா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு டென்ஷனாக சொல்கிறாரு. பாரு ம் அப்படின்னு ரெடி ஆகுறான். ஆதி ரிப்போர்ட் ஃபைல் அவளோட டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாரு. அட் ஹால், ஹாலில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஆதி பாருவை பொறுமையாக கூட்டிகிட்டு வர்றாரு. சிந்து, என்னன்னா ஃபோன் பண்ணியிருந்தால் நானே டிஃபன் கொண்டு வந்திருப்பேன்ல, ஏன் அவள் வேறு அலைஞ்சிட்டு, சரி வாங்க சாப்பிட்லாம். ஆதி, இல்லை சிந்து, ஹாஸ்பிட்டல் போகிறோம், வரும்போது சாப்பிட்டு வந்துடுறோம், எல்லோரும் டென்ஷன் ஆகிறாங்க,
அகிலா டென்ஷனா? ஹாஸ்பிட்டலா? ஏன், என்னாச்சு? ஆதி பார்வதி என்னம்மா அப்படின்னு அவகிட்ட போய் அவள் கையை பிடிச்சி கேட்குறாங்க. பாரு சைலண்ட். ஆதி, அது ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக பெயின் இருக்குன்னு சொன்னால் அதான் செக் பண்ணிட்டு வரலாம்னு போயிட்டு வரோம் அம்மா அப்படின்னு பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் பாரு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. சிந்து யோசிச்சுட்டு பின்னாடியே போகிறான். அட் கார் பார்க்கிங் ப்ளீஸ். ஆதி பாருவை காரில் உட்கார சொல்கிறாரு. பாரு ஏற போகிறா. அப்போ சிந்து பார்வதினு கூப்பிட்டுட்டே வரா. பாரு, என்ன சிந்து? சிந்து அண்ணா, ஒரு நிமிஷம் நான் அவகிட்ட பேசிக்கிறேன், அப்புறம் கூட்டிகிட்டு போங்க. ஆதி பார்வை பார்த்துட்டு ம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போகிறாரு. சிந்து பார்வதி காண்வோ. சிந்து, என்னாச்சுடி? பார்வதி, லைட்டாக பெயினாக இருக்குடி, பயமாக இருக்குது. சிந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, கவலைப்படாத. பாரு, அப்புறம் ஏன்? சிந்து, சொல்கிறேன், இது உனக்கு மென்ஸ்ட்ரேஷன் டைம் தானே? பாரு யோசிச்சுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். சிந்து, அதான் பெயின் ஸ்டார்ட் ஆகி இருக்குது, நான் இதை பற்றி படித்தேன் ஆல்ரெடி, உனக்கு ஆக்சிடெண்ட்டில் அப்படி ஆனதுக்கப்புறம் இப்போ தான் மென்ஸ்ட்ரேஷன் டைம் வருது. ஸோ பெயின் இருக்கும் தான், நார்மல் தான், பயப்படாமல் போயிட்டு வா. பாரு, ம், எதுக்கும் டாக்டரை பார்த்துட்டு வரோம். சிந்து, ம், சரின்னு ஆதியை கூப்பிட்றான். ஏபி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அட் ஹால், அகிலா, என்னம்மா சிந்து, என்னாச்சும்மா, கேட்டியா? சிந்து, ஒன்றும் இல்லாத, நார்மல் தான். அகிலாக்கு புரியுது, சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆல் லீவ்ஸ் டு தேர் ரூம்ஸ் வித் சேம் ஃபீலிங்ஸ். அட் ஹாஸ்பிட்டல் ஏபி டாக்டரை பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. ஆதி பாரு கையை பிடிச்ச, பெயின் ரொம்ப இருக்காடா அப்படின்னு கேட்குறாரு. பாரு, இல்லை மாமா, லைட்டாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் தானே எதுனாலும் சொல்ல சொன்னீங்க, அதான் சொன்னேன். ஆதி, ம், எதுனாலும் இந்த மாதிரி மாமா கிட்டே உடனே சொல்லிவிடணும் சரியா அப்படின்னு அவர் தலையை கோதி விட்டாரு. பாரு, ம், அப்படின்னு சொல்கிறான். நர்ஸ் வந்து கூப்பிட ஏபி டாக்டரை பார்க்க போகிறாங்க. ஆதி, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், டாக்டர், எஸ் கமின், இப்போ எப்படி இருக்கீங்க மிஸ் பார்வதி? பாரு சொல்ல வரா, அதுக்குள்ளே ஆதி பேசுகிறாரு. ஆதி, நல்லா தான் இருந்தா டாக்டர், நேற்று கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி மயங்கிட்டான், இன்றைக்கு மார்னிங் லைட்டாக பெயின் இருக்குன்னு சொன்னால், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். டாக்டர், ஓகே அப்படின்னு ரிப்போர்ட்டில் பார்த்துட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க ப்ளீஸ். ஆதி பாருவை பார்த்துட்டே போகிறாரு. டாக்டர் சில ஜென்ரல் க்வெஷ்சன்ஸ்லாம் பார்வை கேட்குறாங்க, சேம் சிந்து கேட்டது தான். அப்புறம் ஆதியை கூப்பிடுறாங்க. ஆதி, டாக்டர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல டாக்டர், ஒரு 5-6 டேஸ்க்கு பெயின் இருக்கும், டேக் கேர் ஆஃப் ஹர். ஆதி டென்ஷன் ஆகுறாரு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? டாக்டர், டோன்ட் வரி மிஸ்டர் ஆதித்யா, எவ்ரி திங் இஸ் ஃபைன்னு சிந்து சொன்னதே தான் சொல்கிறாங்க. பாருக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. டாக்டர், கொஞ்சம் மந்த்ஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஷி வில் பி நார்மல். ஆதி, ஓகே டாக்டர், தேங்க்ஸ். அப்புறம் யோசிச்சுட்டு ஆதி பார்வை வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. பாரு கன்ஃபியூஸ்டாக வெளியில் போய் சேரில் உட்காந்துருக்கான். ஆதி, டாக்டர் பார்வதி மென்டலாகவும் நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்கா, நைட் தூக்கத்தில் அழறா புலம்புறா, அது அவளுக்கு நல்லது இல்லை, இதுக்கு என்ன சொல்யூஷன் டாக்டர்னு நைட்டு பாரு அழுதெல்லாம் சொல்கிறாரு. டாக்டர், ஒரு அம்மாவா அது அவங்களோட ஃபீலிங்ஸ் ஆதி, எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமையில இப்படி தான் தோணும், திரும்ப திரும்ப அவங்க மைண்டுக்கு அது ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அது எனக்கு பயமாக இருக்குது டாக்டர். டாக்டர், உங்கள் கேர்னால் கண்டிப்பாக அவங்க பழைய மாதிரி வருவாங்க, டோன்ட் வரி. இப்போதைக்கு நான் ஸ்லீப்பிங் பில் ஹை டோசேஜ் தரேன், அதில் 1/2 டேப்லெட் மட்டும் டெய்லி நைட் கொடுங்க, ஒரு 2 வீக்ஸ்க்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் அந்த இன்சிடெண்ட் கொஞ்சம் மறந்து அவங்களே நைட் நல்லா தூங்குவாங்க. அது ஓகே டாக்டர், தேங்க்யூன்னு டேப்லெட் எழுதி வாங்கிட்டு வெளியில் வராரு. பாரு, என்னம்மாம்மா? அது இல்லைம்மா, இந்த பெயின் அடிக்கடி வருமா, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வந்தேன், அவ்வளோதான், சரிவா போகலாம்னு டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. ஒரு விட்டமின் டேப்லெட் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அதை தான் வாங்கிட்டு போகிறாங்க. கூடவே அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் பாருக்கு தெரியாமல் ஆதி வாங்கியிருக்காரு. அட் கார், ஆதி, சிந்து வீட்டில் என்ன பேசுனேன்? பாரு, இப்போ டாக்டர் சொன்னது தான் சொன்னாம்மாம்மா, நான் தான் பயந்தே எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆதி, ம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். பாரு, கேளுங்க மாமா. ஆதி, அது பாரு, கேளுங்க மாமா, என்ன தயக்கம்? ஆதி காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆதி, ஏன் என்கிட்ட ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற பார்வதி? நான் புருஷன்டி, உனக்கு வயிறு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகலான்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு ஏன் அவ்வளோ தயக்கம்? என்னை வெறுத்துட்டியா இல்லை என் மேலே கோவமா? என் மேலே கோவம்னா அடி திட்டு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு, ஆனால் இப்படி 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாதடா ப்ளீஸ்.
இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.